ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்க பார்த்தாலும் வெயில் அதிகமா இருக்கு. முன்னெல்லாம் வெயில் காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள், இப்பெல்லாம் மழை காலத்திலயும் நம்ம உடம்பு சூடு பிடிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்துல ஏசி காத்து வாங்கினா எப்படி இருக்கும், அதுவும் ஏசி இல்லாமலேயே ஜில்லுன்னு காத்து வாங்கினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கண்டுபிடிப்பை தான் அமெரிக்கா இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க பாருங்க. அமெரிக்காவில் இந்தியானான்ற இடத்துல பர்டூ யூனிவர்சிட்டியோட இன்ஜினியர்ஸ் இனிமே சில்லுன்னு காத்துவாங்க, ஏசி, ஃபேன், கெல்வினேட்டர், ஏர் கூலர்னு எதுவுமே தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இதை கேட்ட எல்லாரும் வழக்கம் போல ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. சில பேர் குழம்பி போயிட்டாங்க, என்னடா சொல்றாங்க இவங்க, இது எதுவுமே இல்லாம எப்படி சில்லுன்னு காத்து வாங்க முடியும்னு சந்தேகத்தோட பார்த்தாங்க. சரி, அப்படி என்னதான் சொல்ல வராங்கன்றதை கேட்க பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. பெயிண்ட் டப்பாங்களுக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி திடீர்னு ஒரு வெள்ளை கலர் பெயிண்டை காட்டி இதை வீட்டுக்கு அடிங்க, வீடு சும்மா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை ஆரம்பத்தில் கேட்ட எல்லாரும் வேடிக்கையாக பார்த்தாங்க. ஆனால் அந்த வெள்ளை கலர் பெயிண்டோட சிறப்பை சொன்ன பிறகுதான் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கண்டுபிடிப்புன்றது எல்லாருக்கும் புரிய வருது. பர்டூ யூனிவர்சிட்டியோடைய இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்ச இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் 18 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துமா, கிட்டத்தட்ட ஏசிக்கு பதிலாக இந்த வெள்ளை கலர் பெயிண்டை பயன்படுத்தலாமுன்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட கண்டுபிடிப்பு. சூரியன் கிட்ட இருந்து நேரடியாக வெளியாகிற சூரிய வெப்பத்துக்கு எதிராக எந்த ஒரு டெக்னாலஜியையும் பயன்படுத்தாம அந்த சூரியன் வெப்பத்துக்கு சவால் கொடுக்குற வகையில இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் செயல்படும்னு அதை கண்டுபிடிச்ச ஒருவரான ஜுயுலின் ருவான் சொல்றாரு. ஜியுலின் ருவான் யாருன்னா பர்டூ யூனிவர்சிட்டியுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர். அப்படி என்ன இருக்கு அந்த வெள்ளை கலர் பெயிண்ட்ல? ஆக்சுவலா அந்த பெயிண்ட்டை ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. கால்சியம் கார்பனேட் போன்ற பொருட்களால் உருவாக்கப்பட்டது. இந்த ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்ட் சூரியனுடைய வெப்பமான காற்றை அப்சார்ப் பண்ணாமலே அதை வெளியேற்றிடுமா. இந்த வெள்ளை கலர் பெயிண்டால் ரிஃப்ளெக்ட் ஆகிற வெப்பமான காற்றுகள் அட்மாஸ்பியர்ல சிக்கிக்காதுனும் இதனால குளோபல் வார்மிங் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுக்கும் ஆதாரம் இன்ஃப்ராரெட் கேமரால எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான். அந்த புகைப்படத்துல இந்த வெள்ளை கலர் பெயிண்டால 95.5% சூரிய வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னும் இன்ஃப்ராரெட் வெப்பத்தை ரேடியேட் பண்ண முடியும்னு தெளிவா கேப்சர் பண்ணி காட்டியிருக்காங்க. ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்ட்டுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியா அமையல. கிட்டத்தட்ட 6 வருஷமா மேற்கொண்ட ஆராய்ச்சி மூலியமா தான் இந்த பெயிண்ட்டுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவும் பார்த்துட்டோம், இப்ப இந்த ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்ட்டுக்கான விலை எவ்வளவு இருக்கும்னு பார்க்கலாம். எக்ஸாக்டா அபிஷியலா இது வரைக்கும் எதையும் சொல்லல. ஆனா சாதாரண ஏர் கண்டிஷனரை விட கண்டிப்பா விலை குறைவா தான் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏர் கண்டிஷனரை பயன்படுத்துறவங்க இந்த பெயிண்ட்டை பயன்படுத்தினா ஒரு நாளைக்கு $1 மேல சேமிக்க முடியுமா, அப்படின்னா பெரிய லாபம் தானே. ஏர் கண்டிஷனருக்கு காம்படிஷனை கொண்டு வரப்பட்ட இந்த ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்டோடைய பெரிய பயன் என்னன்னா, ஏசியிலிருந்து வெளியாகிற ஹார்ம்ஃபுல் கேசஸ் சுற்றுச்சூழலை பாதிக்காம தடுத்து நிறுத்த முடியும். இப்போதைக்கு வெள்ளை கலர்ல மட்டுமே இருக்கிற இந்த ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்ட்டை மத்த கலர்ல உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கான். இதுக்காக அந்த ரிசர்ச் டீம் ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் பேட்டன்ட் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணிட்டாங்களாமா. இது வரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் தானே வியூவர்ஸ். அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ரேடியேட்டிவ் கூலிங் பெயிண்ட் பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.